வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தர்மபுரி பிலிக்குண்டலுவுக்கு வினாடிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வகனைகளில் பரிசலுக்கு மட்டும் அனுமதி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டலுவுக்கு வினாடிக்கு 10,000 கனடியாக இருந்த நீர்வரத்து 14,000 கனடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2,00,000 கனடி வரை நீர்வரத்து அதிகரித்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் மழை முற்றிலும் குறைந்ததால் காவேரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்துள்ளது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவு அடிப்படையாக குறைக்கப்பட்டு வருகின்றது. இதனால் கடந்த சில நாட்களாக காவேரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்து வந்த இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டலுவுக்கு வினாடிக்கு 10,000 கனடியாக நீர்வரத்து இருந்தது. தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. இதனால் நேற்று காலை வினாடிக்கு 10,000 கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை அதிகரித்து வினாடிக்கு 14,000 கனடியாக உயர்ந்துள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கின் போது ஒகேனக்கல்லில் பாதுகாப்பு அம்சங்கள் சேதமடைந்ததால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பரிசல் செல்ல மட்டும் அனுமதி வழங்கியும் அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து வருகின்றது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது மழை பொழிந்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக மாறி மாறி வருகின்றது.